நம்ம மெக்கானிக் நண்பர்களை இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ஸோ எல்ஜி வாஷிங் மிஷினோட ஒரு கம்ப்ளைண்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ வந்து மிஷின் ஆன் பண்ணியாச்சு. ஸோ ஒரு கையிலே வீடியோ எடுக்கிறதுனால வீடியோ அங்கங்கே இருக்கும். மிஷினை இப்போ ஆன் பண்ணியாச்சு. ஆன் பண்ணதுக்கு அடுத்து நார்மலாக ஒரு ப்ரோக்ராமில் வச்சுருக்கு, ஃபுசிங்கிற ப்ரோக்ராமில் வச்சுருக்கு. வச்சுட்டு மிஷின் ஆன் பண்ணும்போது நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு, நல்லா சுற்றிக்கிட்டு இருக்கு. என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கழித்து பிஇ எரர் அப்படின்னு காட்டுது. என்ன எரர்? பிஇ எரர், அதாவது ப்ரெஷர் சென்சார் எரர். அது ப்ரெஷர் சென்சார்னு சொல்லுவாங்க, ப்ரெஷர் சுவிட்சுன்னு சொல்லுவாங்க. இந்த காட்டுது பார்த்தீங்களா, பிஇ எரர். ஸோ இது எவ்வளோ வச்சாலும் பிஇ எரர்னு காட்டுது. ஸோ ஒரு சில நேரத்தில் வந்து திருப்பி திருப்பி ஆஃப் பண்ணிட்டு போட்டால் கஸ்டமர் சொல்லுவாங்க ஓடுது அப்படிங்கிறாங்க. ஒரு சில டைமில் இப்போ முன்னாடியாவது அப்பப்போ எரர் காமிச்சிட்டு இருந்தது, இப்போ வந்து எப்போதுமே இப்படி தான் எரர் காட்டுது அப்படிங்கிறாங்க. இந்த காட்டுது பார்த்தீங்களா, பிஇ எரர் அப்படின்னு சொல்லி காட்டுது. ஸோ திருப்பி ஆஃப் பண்ணிட்டோம். ஆஃப் பண்ணதுக்கு அடுத்து திருப்பி வாட்டர் லெவல் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஆன் பண்ணுதோம். இந்த அடுத்த ப்ரோக்ராம் சேஞ்ச் பண்ணுதோம். சேஞ்ச் பண்ணிவிட்டு வாட்டர் லெவல் வச்சுட்டு ஸ்டார்ட் கொடுத்தோம் அப்படின்னா, நாலு நிமிஷம் இருங்க, ஸ்டார்ட் கொடுக்குறோம். கொடுத்த அப்படின்னா ரன் ஆகுது. ரன் ஆகிட்டு ஒரு ரெண்டு செகண்ட் மூணு செகண்டு கழிஞ்சு என்ன காட்டுதுன்னா, இந்த வரங்க ரன் ஆகுது, ஓடுது, அந்த சவுண்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. சவுண்ட் ஆரம்பித்து ட்ரம் நின்றுச்சு. ட்ரம் நின்னதுக்கு அடுத்து பிஇ அப்படின்னு சொல்லி எரர் காட்டுது. ஸோ அதனால் என்ன பண்ணணும், பிஇ எரர் அப்படின்னாலே மேக்ஸிமம் எல்லா மிஷினும் பிஇ எரர் பண்ணும்போது இந்த ப்ரெஷர் சென்சார், இதுதான் வந்து ப்ரெஷர் சென்சாரு. ஸோ இதுதான் வந்து எரர் காட்டும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதே மாதிரி சென்சார் வாங்கி மாற்ற போகிறோம். ஸோ இந்த மாடல் பார்த்துக்கோங்க, மேக்ஸிமம் கூலக்ஸ் அப்படின்னு ஒரு ப்ராண்டில் கிடைக்கும். கூலக்ஸில் கிடைக்கிறதுனால கொஞ்சம் குவாலிட்டியும் நல்லாயிருக்கும், அது வாங்கலாம். ஸோ எல்லா மிஷினுக்குமே வந்து சாம்சங் அப்படிங்கிற கம்பெனியோட ப்ரெஷர் சென்சார் கிட்ட இல்லை, இல்லை எல்ஜிங்கிற கம்பெனியோட ப்ரெஷர் சென்சார் கிட்ட இல்லை, கிடைக்கல. அதனால் கிடைக்கிறது இல்லை. அதனால் என்னென்னா வந்து இங்கே இதே மாடல் சேம் டைப்பு வாங்கி மாற்றினீங்க அப்படின்னா போதும், ஒன்றுமே இல்லை. இதில் வந்து ஒரு மூணு பின் இருக்கும். ஸோ இதில் வந்து ஆல்ரெடி எலி கடித்ததுனால இதுக்கு வந்து ஒயரிங் பண்ணி டேப் அடிச்சிருக்காங்க, இந்த எலி கடிச்சிருக்கு. ஸோ அது வந்து எடுக்கிறது வந்து என்ன பண்ணால் ரெண்டு சைடும் ஒரு லாக் இருக்கும். ஸோ அந்த லாக்கை வந்து லைட்டாக ரிமூவ் பண்ணி விட்டிங்கன்னா தான் எடுக்க முடியும். ஸோ அந்த லாக் பார்த்து எடுக்கணும், கொஞ்சம் உடஞ்சிடக்கூடாது. உடஞ்சிருச்சு அப்படின்னா வந்து அடுத்து ப்ரெஷர் சென்சார் ட்ரம்மு புளியும் போதோ ஷேக் ஆகும்போதோ ப்ரெஷர் சென்சார் இப்படி வைப்ரேட் ஆகும். வைப்ரேட் ஆகும்போது உங்களுக்கு வந்து மறுபடியும் ஏதாவது எரர் வர்றதுக்கு இதே மாதிரி சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த கிளிப்பை லைட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்தோம் அப்படின்னா அந்த மாதிரி ப்ரெஷர் சென்சார் வந்துடும். ஒரு கையிலே பிடிச்சிக்கிட்டு வீடியோ எடுக்கிறதுனால கொஞ்சம் அங்கங்கே ஷேக் ஆகும். எல்லாத்தையும் கொஞ்சம் நம்ம மெக்கானிக் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த பேக்கில் உள்ள டோரை கழட்டுது ஈஸி தான். ஸோ அது வந்து வீடியோவில் இல்லை, இந்த பின்னாடி உள்ள டோரை அப்படியே நீங்கள் கழட்டிக்கலாம். ரெண்டு ஸ்க்ரூ ஸ்க்ரூ இருக்கும், எடுத்துகிட்டு அப்படி லைட்டாக தூக்குனீங்க அப்படின்னா பேக்கில் உள்ள டோர் வந்துடும். உள்ளே இப்படி தான் இருக்கும். ஸோ நீங்கள் வேறு எந்த வேறையுமே இது பண்ண வேண்டாம், இதில் இருக்க மாதிரியே அப்படியே வந்து இந்த சென்சாரை எடுத்து இந்த சென்சாரை மாட்டணும். இப்போ வந்து அந்த சுவிட்சை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். சேஞ்ச் பண்ணிவிட்டு ஸோ திருப்பி ஆன் பண்ணி பார்க்கணும். ஆன் பண்ணிவிட்டு என்ன அப்படின்னா ஒவ்வொரு டைமும் வந்து நீங்கள் வாட்டர் லெவலை வச்சு வச்சு பார்க்கணும். ஸோ ஸ்டார்டிங்கில் ஒன்றில் வச்சுட்டு அப்புறம் ரெண்டில் வச்சுட்டு மூணில் வச்சுட்டு லாஸ்ட்டு ஃபுல்லில் வச்சுட்டு ட்ரம் வந்து ஓவர் ஃப்ளோ ஆகுதா அப்படின்னு சொல்லி முக்கியமாக பார்க்கணும். இதுதான் வந்து பார்க்க வேண்டிய விஷயம். ஸோ இப்போ வந்து ஒரு ப்ரோக்ராமில் வச்சுட்டோம், வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே, தண்ணி பிடிக்கி கரெக்டான லெவலில் தண்ணி பிடிக்கி அப்படியே வந்து ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்படின்னு வந்து அது ஃபுல் வரைக்கும் ப்ராசஸை பாஸ், அதாவது மொத்த ப்ராசஸையும் பாஸ் பண்ணிவிட்டு திருப்பி வாட்டர் லெவலை கூட்டிகிட்டு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரி தண்ணி எடுக்கு. ஸோ இப்போ கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இப்படியே வந்து லாஸ்ட் வரைக்கும் செக் பண்ணணும் முக்கியமாக.
அப்புறம் இப்போ வந்து இப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து ட்ரம் ஃபுல் ஆயிருச்சு. லாஸ்ட்டாக இந்த லெவலுக்கு வந்து ட்ரம் ஃபுல்லாக அந்த அளவுக்கு தண்ணி பிடிச்சிருக்கு. நம்ம ஃபுல் வச்சதுக்கடுத்து ஒரு டைம் ஒரு சில டைமில் வந்து ஓவர் ஃப்ளோ ஆகும். மேக்ஸிமம் சுவிட்சு ஓவர் ஃப்ளோ ஆகாது, ஒரு சில டைமில் ஓவர் ஃப்ளோ ஆகும். ஸோ இந்த ப்ராசர் முடியத வரைக்கும் இப்போ வந்து நம்ம மிஷினை ரன் பண்ணலாம். ஒரு வாஷ் ஃபுல்லாக பார்த்துட்டு அப்புறமா என்னெல்லாம் பண்ணலாம். இப்போது வந்து கிட்டத்தட்ட 8 இருக்குது, இன்னும் ஒரு 2 பாயிண்ட் மட்டும் இருக்குது, அதுவும் கூட வச்சு பார்த்துட்டு ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்கலாம். லாஸ்ட்டாக இப்போ வந்து நம்ம ஸ்பின் வச்சிட்டோம். ஸ்பின் வந்து லாஸ்ட்டாக ஸ்பின் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஃபுல் கம்ப்ளீட்டாக செக் பண்ணி பார்க்குறது, இந்த 10 நிமிஷமும் ஸ்பின் தான் ஆகும், கம்ப்ளீட்டாக செக் பண்ணி பார்க்குறது நல்லது.